நாம இன்னைக்கு வெள்ளிமா சமையல்ல முக்கியமான ஹெல்த் டிப்ஸ் பத்தி பார்க்கலாங்க. இன்னைக்கு முருங்கைக்கீரை பத்தி தான் பேச போறோம். அதோட பயன்களை பார்க்கலாம். அது வந்து இந்த கீரை முருங்கைக்கீரை வந்து கடவுள் கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. அதுல அவ்வளவு நன்மைகள் இருக்குது. அந்த கீரை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த கீரை வேக வச்சு சூப்பு செஞ்சு கூட சாப்பிடலாம், அப்படியே ஜூஸ் போட்டு கூட சாப்பிடலாம், இல்லைன்னா கீரையை உருகி நிழல்லையே காய வச்சு அதை வந்து பொடி பண்ணி வச்சுட்டு நம்ம டெய்லிக்கும் சுடுதண்ணியில் 2 ஸ்பூன் போட்டு அதையும் குடிக்கலாம். இப்படிலாம் சாப்பிட்டுட்டு வந்தால் மலச்சிக்கல் தீருங்க, உடல் எடையும் குறையும். அடுத்தது பார்த்தா உடல் சூடு தணிங்க. இப்போ பசங்கள்லாம் வெயிலே தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ நமக்கு சூடு அதிகமாக இருக்குது. எல்லாருக்குமே பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்கும் சூடு அதிகமாக இருக்குது. அப்படின்னா இந்த சூப்பு கூட எடுத்துக்கிட்டாங்கன்னா நமக்கு வந்து சூடு தணியும். அது அதே மாதிரி மலச்சிக்கல் கண்டிப்பாக இருக்காதுங்க. இது ஒரு பெரிய மருந்துங்க மலச்சிக்கலுக்கு. அப்புறமேட்டுக்கு முருங்கைக்கீரை வந்து இரும்பு சத்து, தாமிரம், சுண்ணாம்பு சத்து நிறைய இருக்குங்க இதில். இந்த கீரையை வந்து நெய்யில் வறுத்து பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்தா சாப்பாட்டில் பசைஞ்சு கூட நம்ம கொடுத்துடலாங்க. நல்லா ரத்த ஊறுங்க. ரத்த சோகை உள்ளவங்க நல்லா சாப்பிட்லாம். ரத்தம் கண்டிப்பாக நிறைய ரத்த ஊறுங்க. பற்களுக்கு நல்லா வலுவடைகிற மாதிரி இருக்குங்க இந்த முருங்கைக்கீரை. முடி நீளமாக வளரும். தோல் வியாதி கண்டிப்பாக வரவே வராது. சிறுநீரக பிரச்சனை கண்டிப்பாக வந்து நீங்கிருங்க. பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை பிரச்சனை, நீர்க்கட்டி அப்படின்லாம் சொல்கிறாங்க, அதை வந்து கண்டிப்பாக சரிப்படுத்துங்க. தாய்ப்பால் சுரப்பதற்கு தாய்மார்களுக்கு அதிகமாக கிராமத்தில் கொடுக்குறாங்க. ஆஸ்துமா, மார்பு சளி, சைனஸ், சுவாச கோளாறு இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக பெரிய மருந்துங்க இது. இந்த கீரையை வந்து நல்லா சூப் போட்டு குடிங்க. அதில் விட்டமின் ஏ, சி மற்றும் எல்லா சத்துக்களும் நிறைய இருக்குதுங்க. தாது சத்தும் இருக்குது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். குழந்தைகளுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா மூல வளர்ச்சி, நினைவாற்றல் நல்லா கிடைக்குங்க. உடல் பருமம் இருக்கவே இருக்காது. நீரிழிவு நோய்க்கு சிறந்த மருந்தாக இருக்குது. சிறுநீரக தொந்தரவு, அப்புறம் ரத்தத்தை சுத்திகரிக்கிறது, கல்லீரல் பிரச்சனை இதுக்கெல்லாம் சிறந்த மருந்துங்க. மூட்டு வலி, இதயம் சம்பந்தமான நோய், தோல் சம்பந்தமான நோய், அலர்ஜி எல்லாத்துக்கும் சிறந்த நிவாரணி. நன்றி, வணக்கம். நம்ம வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.